Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஓட்ஸ், கேரட், ஹனி இது எல்லாத்தையும் mix பண்ணி பண்ண ஒரு கேக் ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த கேக் ரெசிபி வந்து உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஸ்நாக்ஸ் டைம்ல கொடுக்கலாம். அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, இன்னும் வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்க கூட சாப்பிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த கேக் வந்து எப்படி பண்ணலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கேக் பண்றதுக்காக ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அத மிக்ஸில ப்ளெண்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் ஓட்ஸ் முழு ஓட்ஸா எடுத்துக்கோங்க. ஒரு கப் துருவிய கேரட் எடுத்துக்கோங்க. அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. கால் கப் உருக்கிய வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அரை கப் தேன் எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பட்டைப்பொடி. அடுத்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை உடச்சி ஊத்திடலாம். அடுத்து இது கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து துருவிய கேரட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பவுடர் பண்ணி வச்சிருக்க ஓட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அடுத்து முழு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டைப்பொடி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க. கேக் வந்து பேக் பண்ணுறதுக்காக ஒரு கேக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு சின்ன பட்டர் துண்டு யூஸ் பண்ணி இது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே வீட் ஃப்ளோரை லைட்டாக தூவிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கேக் மிக்ஸை ஆட் பண்ணிடலாம். இது கூட நீங்க நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு நட்ஸ் ஆட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேக் மிக்ஸை ஓவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இதை நம்ம பேக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா பேக் ஆயிருக்கு. Thank you.
கேக்க கட் பண்ணிரலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு ரொம்ப டேஸ்டாவா இருக்கும் கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க குழந்தைகளை சாப்பிட்டாங்களாங்கறத நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல்ல உள்ள ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்